ஹாய் குட்டி, எப்படி இருக்கீங்க? ஓகே, நீங்க கோல்ட் பார்க் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்லாம் ஃபினிஷ் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்டேஜ் 3 பார்க்கலாம். ஓகே ஓகே குட்டி, போன வீடியோல நான் வந்து கன்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ஓகே குட்டி, இந்த தடவை நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா, ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் எடுத்து போறேன். அது எதுக்குன்னா, உங்களோட மெமரி ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணதுக்காண்டி. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாரும் உங்க 2 ஹேண்ட்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஹேண்ட்ல இந்த 3 ஃபிங்கர், இந்த ஹேண்ட்ல இந்த 2 ஃபிங்கர், இதை நீங்க ஃபாஸ்டா பண்ணணும். ஓகே குட்டீஸ், 3 2 3 2 3 2. ஓகே, இப்போ நான் 3 2 எடுத்திருக்கேன். திரும்ப இதுல ஃபோன் பண்ணிட்டு இதுல 2 இதுல 3 எடுக்கணும். ஓகே குட்டீஸ், ட்ரை பண்ணலாமா? 3 2 3 2 3 2 3 2 3 2. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி நீங்க வீட்ல ஃபாஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம டெமோ செஷனுக்கு போலாம். டெமோ செஷன்ல இன்னைக்கு நம்ம தேர்ட் ஸ்டேஜ்ல ஸ்னேக் அப்படிங்கிற லெவல ட்ரை பண்ணுவோம். ஸ்னேக்குங்கிற நேமுக்கு ஏத்த மாதிரியே நம்மளோட இந்த பிக்சர் எப்படி இருக்கு பாருங்க, ஸ்னேக் மாதிரியே இருக்கு. ஓகே, நம்மளோட வேன் வந்து இங்க இருக்கு. நம்ம ரீச் பண்றது, நம்ம டெஸ்டினேஷன் லெவல் என்னது, ஹவுஸ். ஹவுஸ் எங்க இருக்கு? இந்த எண்ட்ல இருக்கு. ஸோ நம்ம அந்த வேனை இந்த வீட்டுக்கு ரீச் பண்ணுறதுக்கு கோடிங் எழுத போகிறோம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு பிளாக் கொடுத்துருக்காங்க. என்ன பிளாக் அது? வந்து ரிப்பீட் பிளாக். ரிப்பீட்னா என்னது? ஒரு வேலையை திரும்ப திரும்ப பண்ணுறது தான் ரிப்பீட். ஓகேவா? இந்த வேன் வந்து இப்போ முன்னாடி வரணும், அதாவது மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். மூவ் ஃபார்வர்ட் எத்தனை தடவை பண்ணணும்? 1 2 3 4 5 டைம்ஸ். அப்போ இது 5 டைம்ஸ் மூவ் ஃபார்வர்டை ரிப்பீட் பண்ணணும். அதனால நம்ம ரிப்பீட் பிளாக் எடுத்துட்டு இதில் மூவ் ஃபார்வர்டை ஆட் பண்ணுறோம். எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸ். தென் அகெயின் வேன் வந்து டேன் லெஃப்ட் பண்ணணும். எத்தனை தடவை? 2 டைம்ஸ். தென் ரிப்பீட் பிளாக்கை எடுத்து போட்டுட்டு டேன் லெஃப்ட் நம்ம 2 டைம்ஸ் போட்டுக்கணும். அகெயின் வந்து 5 டைம்ஸ் வேன் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். ரிப்பீட் பிளாக்கை போட்டுட்டு திரும்ப மூவ் ஃபார்வர்ட் எடுத்து போட்டு 5 டைம்ஸ். தென் டேன் ரைட் பண்ணணும். தென் ரிப்பீட் பிளாக்கை எடுத்து போட்டுட்டு டேன் ரைட்டை 2 டைம்ஸ். தென் அகெயின் என்ன பண்ணணும்? 5 டைம்ஸ் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். ரிப்பீட் பிளாக்கை எடுத்து போட்டுட்டு மூவ் ஃபார்வர்ட் 5 டைம்ஸ். தென் டேன் லெஃப்ட். டேன் லெஃப்ட் என்ன பண்ணணும்? 2 டைம்ஸ். 2 டைம்ஸ் போட்டாச்சு. அப்புறம் திரும்ப மூவ் ஃபார்வர்டு என்ன பண்ணணும்? 5 டைம்ஸ் பண்ணணும். ஸோ மூவ் ஃபார்வர்டு எடுத்து போட்டு 5 சேஞ்ச் பண்ணியாச்சு. தென் டேன் ரைட். டேன் ரைட் 2 டைம்ஸ். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்டாக வச்சுக்கலாம். ஓகே, ரூட் ஸ்கோர் 10 இருக்கு, ஆனால் அல்காரிதம் ஸ்கோர் 3 தான் இருக்கு. அப்போ நம்ம இந்த லெவலில் ரிப்பீட் பிளாக்கை சரியாக யூஸ் பண்ணல. ஓகேவா? ஓகே, திரும்ப ட்ரை அகெயின் கொடுக்கலாம். குட்டீஸ் நீங்கள் இதில் நோட்டீஸ் பண்ணீங்களா? மூவ் ஃபார்வர்ட் டேன் லெஃப்ட், மூவ் ஃபார்வர்ட் டேன் ரைட். திரும்ப அதே தான் பண்ணுறோம் பாருங்க. மூவ் ஃபார்வர்ட் டேன் லெஃப்ட், மூவ் ஃபார்வர்ட் டேன் ரைட். அப்போ நம்ம ஒரே வேலையை இதில் 2 தடவை பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும்? ரிப்பீட் பிளாக்கை யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இருக்க ஒரு செட்டை அப்படியே எடுத்துட்டு ரிப்பீட் பிளாக்கை இங்கே கொண்டு வந்துட்டு இந்த பிளாக்குக்குள்ளே இதை அட்டாச் பண்ணிடலாம். ஆனால் எத்தனை தடவை நம்மளுக்கு வேணும் அதே மாதிரி பண்ணுறதுக்கு? 2 டைம்ஸ் தான் வேணும். ஸோ திரும்ப ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபாஸ்டாக பண்ணிக்கலாம். யா, ரீச் பண்ணிட்டோம். ஓ, பார்த்தீங்களா, ரூட் ஸ்கோரும் 10, அல்காரிதம் ஸ்கோரும் 10. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் குட்டி, ஸ்டே கேர்.